சாஃப்டாக வரத்துக்கு இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வருங்க. எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பிடிக்கு உழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறபடி செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இது வந்து நான் வீட்லேயே அரைச்சது, நீங்கள் கடையில் கூட கிடைக்கிது வாங்கிக்கோங்க. அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எடுத்தால் இனிப்பு கரெக்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவை ஒரு 3 நிமிஷம், அவ்வளோ போதும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். சும்மா கலர்லாம் மாறாது, மாறவும் வேண்டாம். சூடாகணும், கொஞ்சம் நல்லா வந்து தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு வரணும். அதுக்கு அது சூடானது பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கலரிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இது பார்த்தாலே தெரியும் கரெக்டாக இருக்கு. ஏன்னா இப்படி விட்டோன்னா நல்லா இங்கே பாருங்கள் பிரிஞ்சு வரும். இந்த லேயர் லேயராக இருக்க மாதிரி உங்களுக்கே தெரியும், வறுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 நிமிஷம் போதும். இப்போ வந்து மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில் நம்ம வந்து பச்சரிசி மாவை ஒரு கப்பில் அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இது கரெக்டாக இருக்குங்க. முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுக்கலாம். அதில் வந்து அழுக்கு இந்த திப்பிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இது வந்து எந்த பாகம்லாம் வர வேண்டியதில்லை, இது சும்மா கரைஞ்சா போதும். இப்போ கரைஞ்சிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இப்போ வந்து அதே எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து தேங்காவை பச்சையாக அப்படியே போடுறத விட நெய்யில் இப்படி வதக்கிட்டு போகிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை போட்டு வறுத்துக்கிறேன். இது லைட்டாக வெந்த அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும், அது போதுங்க. தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. இப்போ அந்த வெள்ளத்தை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு, 4 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவை போட்டு கலந்து விடலாம். பாருங்கள் நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வச்சுருக்கோம், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை ஆற வச்சுருவோம். இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம குடிக்க ஒழுக்கட்டையை பிடிக்கலாம். இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் நெய் தடவி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு புடிக்க ஒழுக்கட்டை நம்ம கை அச்சு அதில் படணும், அதுதாங்க புடிக்க ஒழுக்கட்டை. நல்லா அச்சு வைக்கலாம். இது போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சூடானதும் இட்லி தட்டை வச்சு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்படி வச்சிடலாம். 5 நிமிஷம் தாங்க, ஏற்கனவே மாவு வெந்திருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 நிமிஷம் மட்டும் விட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இது வெந்துருச்சான்னு தெரியணும்னா ரொம்ப ஏற்கனவே மாவு வந்து வெந்துடுச்சு, அதனால் வந்து இதுக்கு வந்து 5 நிமிஷம் டைம் தான். இல்லைனா கூட இது போல் பாருங்கள் ஆவி ரொம்ப இப்படி போகுது இல்லையா, அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இது வெந்துருச்சுன்னு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இது வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக வரத்துக்கு நான் சொன்னால் போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக வருங்க. பிகினர்ஸ் யாராக இருக்கீங்க, பேச்சுலர் யாராக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். அப்படி வந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சொல்லணும் சாஃப்டாக தான் வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து 1 கப் அளவுக்கு தான் மாவு எடுத்தோம். கிட்டத்தட்ட எனக்கு 17-18 கொழுக்கட்டை கிடச்சிருக்கேன். தாராளமாக 1 கப்பில் வந்து ஒரு ஃபேமிலியே நல்லா சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.